ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு தரமான மூவிங்க. 90s ஒரு ஹாரர் மூவி எடுத்தா அப்ப அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்ட கட்டுக்கதைகள், உண்மையிலே நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் வச்சு எடுத்த படம் தான் 1994 ஸ்டீஃபன் கிங்கோட ஸ்கிரீன் பிளேல வெளியான Children of the Corn. So once again, இது உங்க நேரோ டைம். தமிழ் சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல இந்த சோளங்களை வளர்க்குற வயலை காட்டுறாங்க. அங்க வந்து ஒரு சர்ச் இருக்கு, அங்க இருந்து எல்லாரும் பிரேயர் முடிச்சுட்டு வராங்களா. இவன் பேரு ஜோபி, இது அவனோட அப்பா. ஜோபிக்கு ஒரு சிஸ்டர் இருப்பா, அவ பேரு சாரா. இவங்க வாழ்ற இந்த ஊர் பேரு கேட்லின். ஜோபிய ஒரு பேக்கரிக்கு கூட்டிட்டு வந்து அவனுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணிட்டு ஜோபியோட அம்மாக்கு கால் பண்ண போறாரு. அப்பதான் ஜோபி மேலக்காய் அப்படிங்கறவனை பாக்குறான். அவனை பார்க்க நார்மல் பர்சன் மாதிரிதான் இருக்கான். அது கூட அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க வராங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் ஒரு லீடர் இருக்கான், அவன் பேரு ஐசக். நம்ம ஜோபி வந்து ஜாலியா மில்க் ஷேக்க வாங்கி குடிச்சிட்டு இருக்கான். இங்க வந்து ஜோபியோட அம்மாக்கு கால் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாராக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ஃபீவரா இருக்குன்னு சொல்லும் போது அப்பதான் அங்க ஒருத்தர் வரான். இவன் தான் ஐசக். இவன் அங்க வந்த உடனே அங்க இருக்கிற பசங்களுக்கு சிக்னல் மாதிரி கொடுக்கறான். உடனே எல்லா பசங்களும் டோரை க்ளோஸ் பண்றாங்க. ஒரு பொண்ணு காஃபில ஏதோ கலக்கறா. அதே சமயம் சாரா வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும்போது ஸ்கெட்சை எடுத்து டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இங்க அந்த காஃபியை குடிச்ச உடனே எல்லாருக்கும் தொண்டை அடைச்சுக்குது. அந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா, கத்தியை எடுத்து அங்க இருக்கிற எல்லாரையும் சாகடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத வந்து அந்த ஐசக் பார்த்து சந்தோஷப்படுறான். எல்லாரையும் ரொம்ப சித்திரவதப்படுத்தி கொடூரமா கொலை பண்றாங்க. நம்ம ஜோபியோட அப்பாவையும் விட்டு வைக்கல, ஜோபியோட அம்மாவையும் கொலை பண்றாங்க. இந்த பசங்க கொலையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அந்த இடத்த விட்டு போறாங்க. இவங்க வந்த வேலை முடிஞ்சதா, இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்னன்னா, சாரா டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பாள், அதுல வந்து இந்த பேக்கரியில நடக்க போறத முன்கூட்டியே தெளிவா வரைஞ்சிருக்கா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சாராவால ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அங்க கட் பண்ணா இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோ பர்ட். அப்புறம் இது விக்கி, இந்த படத்தோட ஹீரோயின். அவங்க ரொம்பவே ஜாலியா டிராவல் பண்றாங்க. இதுல இன்னைக்கு நம்ம ஹீரோவோட பர்த்டே. அங்க கட் பண்ணா ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அவன் வந்து வேக வேகமா அந்த ஊரை விட்டு தப்பிக்க ட்ரை பண்றான். ஏன்னா இவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட டார்ச்சர் தாங்க முடியாம தான். அப்படி டார்ச்சர் பண்ற அளவுக்கு என்ன விஷயம்னா, போக போக உங்களுக்கே புரியும். இவன் இப்படி போயிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஏதோ ஒன்னு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த பயிருங்க தானா நகருதுங்க. இவன் இத பாத்துட்டு பயந்து போயிடுறான். அப்பதான் இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்த மேலக்காய் அங்க வந்து அந்த சின்ன பையனை கத்திய வச்சு கொலை பண்றான். அந்த வழியா நம்ம ஹீரோ டிரைவ் பண்ணிட்டு வரும்போது அந்த பையனை தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. பர்ட் என்னாச்சுன்னு போய் பாக்குறாரா, பார்த்தா அவன் இறந்து போயிட்டான். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவன் பாடியை எடுத்து கார் டிக்கில போடுறாரு. அப்ப அங்க மேலக்காய் இவங்களை பார்த்துட்டு தான் இருக்கான். ஹீரோ அவனை டிக்கில போட்ட உடனே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அங்க கட் பண்ணா ஒரு வீட்டை கட்டுறாங்க. அதுக்குள்ள நம்ம ஜோபியும் சாராவும் ஜாலியா விளாண்டு இருக்காங்க. இவங்க வேகமா போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ரொம்பவே கவலைப்படுறாங்க, நாம தான் அந்த பையனை ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம்னு. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு, என்னன்னா நிச்சயமா உங்களால கான்டாக்ட் பண்ண முடியும்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே ஹீரோவும் ஹீரோயினும் ஹெமிங்ஃபோர்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாவம் வெளியாளங்களுக்கு ஹெல்ப் பண்ணதால இந்த மெக்கானிக்க மேலக்காய் கொலை பண்றான். இதெல்லாம் போக இப்ப நம்ம ஹீரோக்கு இன்னொரு பிரச்சனை, வயல் வழியா போகும்போது அவர் எந்த பக்கம் போனாலும் திரும்ப அதே இடத்துக்கு தான் வராரு. எப்படி எல்லாமோ ட்ரை பண்ணி மெயின் ரோட கண்டுபிடிச்சாரு. ஆனா எங்க ஆரம்பிச்சாங்களோ அதே இடத்துக்கு தான் வந்து சேர்றாங்க. மேப்ப பார்த்ததுல ஹெமிங்ஃபோர்ட் 19 மைல், ஆனா கேட்லின் வெறும் 3 மைல் தான். சோ இவங்க கேட்லினுக்கு போக முடிவு பண்றாங்க. இவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா தான் காட்டுறாங்க, பாவம் அந்த மெக்கானிக் இறந்து போயிடுறாரு. அங்க கட் பண்ணா இந்த ஐசக் அந்த ஊர் குழந்தைங்களுக்கு லீடரா இருக்கான். ஜோபியும் சாராவும் நைஸா அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. அந்த ஊர்ல 18 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் இவன் தான் வழி நடத்துறான். அது மட்டும் இல்லாம இந்த வயல்வெளி தான் இவங்களோட கடவுளும் கூட. அந்த ஊருக்கு யாரெல்லாம் புதுசா வராங்களோ அவங்க எல்லாரையும் இவங்க
கொலை பண்ணிடுறாங்க. அங்க இருந்து நேரா நம்ம ஹீரோ ஹீரோயின காட்டுறாங்க. அவங்க வந்து கேட்லினோட டவுன் ஹாலுக்கு வராங்க. அங்க இருக்கிற ஒரு பேக்கரிக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா ஒரு பெரிய மனுஷனை கூட காணோம். இந்த பசங்க வெளியூர்காரங்களை மட்டும் இல்ல 18 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணிடுறாங்க. ஆனா இது எதுவுமே நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு தெரியாது. அந்த ஏரியால யாரும் இல்லாதனால காரை எடுத்துட்டு அப்படியே போகும்போது அந்த வழியா இருந்த ஒரு வீட்டு டோர் ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகுறதா பாக்குறாங்க. உடனே காரை நிறுத்திட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா அங்க இருக்கிற எந்த ரூம்லயும் யாருமே இல்ல. அப்படி இவங்க தேடும் போது மியூசிக் சவுண்ட் அவங்களுக்கு கேக்குது. அத ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா நம்ம சாரா குட்டி அங்க தனியா விளையாண்டு இருக்கா. விக்கியும் அவகிட்ட போய் பாசமா பேசுறாங்க. உங்க அம்மா அப்பா எங்கன்னு கேக்கும் போது ஐசக் அவங்கள வயல்ல வச்சிருக்கான்னு சொல்றா. அந்த ஐசக் யாருன்னு கேட்டதுக்கு அவன் தான் எங்க எல்லாருக்கும் லீடர்னு சொல்றா. சாரா வந்து சின்ன குழந்தை தானே, அவகிட்ட பெரிய பெரிய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டா பாவம் அவளால ஆன்சர் பண்ண முடியாது. இவங்க வேற அந்த பையனை மர்டர் பண்ணத பத்தி ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். சோ பர்ட் என்ன பண்றாருன்னா விக்கியை இங்கே இருக்க சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. சாரா வந்து நிறைய டிராயிங்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இத பார்த்துட்டு விக்கி என்ன சொல்றாங்கன்னா, நீ என்கிட்ட சொல்ல வர்றத டிராயிங்ஸ் மூலமா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லும் போது சாராக்கு ஒரே சந்தோஷம். உடனே ஸ்கெட்சா எடுத்து வரைய ஆரம்பிச்சிட்டா. பர்ட் வந்து எல்லா இடத்துக்கும் போய் பாக்குறாரு. ஸ்கூல்ல போய் பார்த்தா அந்த ஸ்கூலையே இடிச்சு தரமட்டமாக்கி இருக்காங்க. சரின்னு பர்ட் அங்க இருக்கிற ஒரு சர்ச் வழியா போகும்போது அதுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு இவரை பார்த்தர்றா. அதே சமயம் மேலக்காய் விக்கி இருக்கிற வீட்டுக்கு பசங்களை கூட்டிட்டு வரான். நம்ம பர்ட் வந்து ஒரு இடத்துக்கு போறாரு. அத வந்து நம்ம ஜோபி பார்த்தர்றான். இங்க கண்ணாடி எல்லாம் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்றாங்க. சாரா வந்து விரைஞ்சு முடிச்சிருப்பா. அத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன இதுன்னு கேக்கும் போது வீட்டுக்குள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது. பார்த்தா மேலக்காய் அவங்கள பிடிக்க வரான் கையில நிறைய வெப்பனோட. ஹீரோயின் அங்கிருந்து தப்பிக்க நினைக்கிறாங்க. ஆனா அவனுங்க டோர் ஓபன் பண்ணி ரூம்குள்ள வந்து அவங்கள தூக்கிட்டு போறாங்க. ஆனா சாராவ ஒண்ணுமே பண்ணல. இங்க நம்ம ஹீரோக்கு வந்து ஏதோ சரியா படல. உடனே அங்கிருந்து வீட்டுக்கு ஓடுறாரு. இங்க ஹீரோயினை தூக்கிட்டு போகும்போது மெதுவா காட்டுறாங்க என்னன்னா சாரா நடக்க போறத முன்கூட்டியே டிராயிங்ல வரைஞ்சிருக்கா. நம்ம ஹீரோ உடனே வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா சாரா பயந்து போயிருக்கா. அங்க கட் பண்ண ஐசக் வந்து மேலக்காய ரொம்பவே கேவலமா பேசுறான். இவளோட ஹஸ்பண்ட் எங்க, அவனை ஏன் தூக்கிட்டு வரல, அதுக்கப்புறமா எதுக்கு அந்த பையனையும் மெக்கானிக்கையும் கொலை பண்ண, இதெல்லாம் பண்றதுக்கு யார் உனக்கு ரைட்ஸ் கொடுத்தா, நான் தான் உங்களை வழி நடத்துறேன், நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும், போ போ இவளோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு வான்னு கோவமா சொல்றான். இங்க நம்ம பர்ட் விக்கிய தேடிட்டு வயல்கிட்ட வராரு. பார்த்தா பயிருங்க தானா நகருது. திடீர்னு பார்த்தா அதுங்க மூடி இருந்துங்க. ஆக்சுவலா இந்த சோள பயிர்கள்ல தான் மர்மமே அடங்கி இருக்கு. அப்படியே இங்க பயிர்களை வச்சு விக்கிய சிலுவ மாதிரி அரைஞ்சு வச்சிருக்காங்க. விக்கி கண்முழிச்சு பார்க்கும் போது ஆல்ரெடி அங்க ஒருத்தங்க இந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க. அங்க கட் பண்ணா சர்ச்ல சாத்தானுக்காக நரபலி கொடுக்கறத காட்டுறாங்க. இந்த சர்ச்ல மணி அடிக்கிற சத்தத்தை கேட்டு ஹீரோ அங்க வராரா. அங்க நம்ம ஜோபியும் இருக்கா. அந்த பையனோட ரத்தத்தை குடிக்க வரும்போது ஹீரோ அவளை தடுக்கிறாரு. என்னங்கடா நடக்குதுன்னு ஹீரோ கேக்கும் போது கேட்டா அவன் பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்றோங்கிறான். அங்க இருக்கிற ஒரு ஸ்க்ரோல ஓபன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி 19 வயசு தாண்டின எல்லா டீனேஜர்ஸையும் சாத்தானுக்கு நரபலி கொடுத்தர்றாங்க. இத அவர் பார்த்துட்டே இருக்கும் போது மேலக்காய் அங்க வரான்னு சொன்ன உடனே இவ என்ன பண்றானா கத்தியை எடுத்து ஹீரோவோட நெஞ்சிலேயே குத்துறா. எல்லா பசங்களும் அவரை துரத்திட்டே போறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த வழியோட ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு ஓடுறாரு. அப்படி இவர் அங்கிருந்து தப்பிக்கும் போது ஜோபி அவர்கிட்ட இந்த மாதிரி ஒளிஞ்சுக்க என்கிட்ட ஒரு இடம் இருக்கு, என் கூட வாங்க என்ன சொல்லி ஒரு அண்டர்கிரவுண்ட் மாதிரி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போனதுக்கு அப்புறமா தான் ஹீரோக்கு தெரிய வருது சாரா ஜோபியோட சிஸ்டர்னு. அந்த இடத்துக்கு போன உடனே ஹீரோ அவரோட காயத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாரு. அதே சமயம் மேலக்காய் வெறுங்கைய வீசிட்டு வந்ததை பார்த்துட்டு ஐசக் ரொம்பவே கேவலமா திட்டுறான். நாம இவளை வச்சே அவனை இங்க கூட்டிட்டு வர முடியும்னு மேலக்காய் சொல்லும் போது ஐசக் வேண்டான்னு சொல்றான். அவன் என்ன பிளான் சொன்னாலும் அத வேண்டான்னு சொல்லி ரொம்பவே கேவலமா பேசுறான். இத கேட்டுட்டே இருந்த மேலக்காய் காண்டாகி அவனை அடிச்சு போடுறான். ஐசக் எல்லாருக்கிட்டயும் ஆர்டர் பண்றான் மேலக்காய சாவடிங்கன்னு. ஆனா எல்லாருமா சேர்ந்து விக்கிக்கு பதிலா ஐசக்க சிலுவையில அரைஞ்சு வைக்கிறாங்க. அங்க இருந்து நேரா ஹீரோயினை வந்து அவளை சித்திரவதப்படுத்தி ஹீரோவை கூப்பிடுறான். இங்க வந்து ஜோபி ஹீரோ கிட்ட நீங்க அந்த லேடியவா தேடிட்டு வந்தீங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், என் கூட வாங்கன்னு ஹீரோவை அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. அதே சமயம் இங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக நரபலி கொடுக்க வராங்க. இதுல அவன் கூட சேர்த்து ஐசக்கையும் பலி கொடுக்க போறாங்க. ஹீரோவை ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருந்து பார்த்தா இந்த பசங்க எங்க இருக்காங்கன்னு தெளிவா தெரியுது. ஹீரோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் இங்கே இருக்க சொல்லிட்டு அந்த
ஸ்பாட்டுக்கு போறாரு. போற வழியில ஒரு மோட்டார் இருக்கு. அந்த இடத்துல ரொம்பவே பயங்கரமா காத்தடிக்குதா. ஐசக்கு ஏதோ ஒண்ணு வரப்போகுதுன்னு அவனுக்கு தெரியுது. அது வந்து இந்த பசங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. ஐசக் பயப்படுறான். பார்த்தா மண்ணுக்கடியில இருந்து ஏதோ ஒண்ணு வேகமா வருது. ஹீரோ மெதுவா அங்க வராரு. இப்ப அப்படியே மியூசிக் ரைஸ் அப் ஆகுது. பார்த்தா ஏதோ ஒண்ணு, அது மனுஷனா இல்ல மிருகமானே தெரியல, அது வந்து ஐசக்கோட உடம்புல ஒட்டி ஒரு வெடிகுண்டு மாதிரி வெடிக்குது. உடனே நம்ம ஹீரோ அங்க வந்து விக்கியை காப்பாத்துறாரு. நம்ம ஹீரோ வந்து அந்த பசங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாரு, எந்த மாதிரியான கடவுள் குழந்தைங்க கிட்ட தன்னோட பேரண்ட்ஸ கொலை பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணும். என்னால நம்பவே முடியல, அன்பு அரவணைப்பு இல்லைன்னா ஒரு குழந்தையால நல்லா வளர்ந்து வாழ முடியாது, அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. இப்படி எல்லாம் அவரு பேசும்போது மேலக்காய் அவரை கொலை பண்ண வரான். நம்ம ஹீரோ சும்மா விடுவாரா? அவனை அடிச்சு போட்டுறாரு. ஆனா அவனை கொலை பண்ணல. அவரு எவ்வளவு சொல்லியோ இவங்க கேக்குற மாதிரியே தெரியல. நீங்க கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்கன்னு அவரு அங்க இருந்து போறாரு. அப்பதான் அங்க ஒரு குரல் மேலக்காயின்னு கூப்பிடுது. பார்த்தா ஐசக்கோட உடம்ப அந்த சாத்தான் ஆக்கிரமிச்சுக்குச்சு. அது நேரா மேலக்காய புடிச்சு சாவடிக்குது. எல்லாரும் பயந்து போய் அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறாங்க. ஹீரோவும் அங்க வராரு. அங்க இடி இடிக்குது, பயங்கரமா காத்தடிக்குது. நம்ம ஹீரோ ஜோபி கிட்ட, யாராவது இந்த மான்ஸ்டரை அழிக்க ட்ரை பண்ணிருக்காங்களா, பேரண்ட்ஸ் ஆபீசர்ஸ் இந்த மாதிரி யாராவது? அதுக்கு அவன் ப்ளூ மேன் சொல்றான். அவர் ஒரு பைபிளை யூஸ் பண்ணி அதுல போட்டிருந்தபடி ஃபாலோ பண்ணாரு, அது வர்க் ஆச்சுன்னு சொல்லி அந்த பைபிளோட ஒரு பேஜ் காட்டுறான். ஆனா அதுல போட்டிருக்கிறது வந்து ஒரு புதிர் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையும் ரொம்பவே ஈஸியா சால்வ் பண்ணிடுவாங்க. என்னன்னா அந்த மொத்த சென்டென்ஸோட விளக்கமே நெருப்பு தான். அப்பனா நெருப்பை பயன்படுத்தி இந்த வயலை அழிக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு வசதியா அங்க ஃபியூயலும் இருக்கு. சோ நம்ம ஹீரோ ஒரு பாட்டில கொஞ்சமா ஃபியூயல நிரப்பி கூடவே ஒரு டியூபை கனெக்ட் பண்ணி அதை வெளியில இழுத்துட்டு போறாரு. அப்படி அதை அவர் இழுத்துட்டு போகும்போது கால் தடுக்கி கீழே விழுகிறாரா. விழுந்த உடனே அந்த பயிருங்க இவரை நெருக்க ஆரம்பிக்குதுங்க. நம்ம ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. அப்பதான் ஜோபி அங்க வந்து எல்லா செடிகளையும் வெட்டுறான். உடனே நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மோட்டரை பாத்திருப்பாருல, அதுல கொண்டு போய் அந்த டியூபை கனெக்ட் பண்றாரு. ஆனா அவருக்கு இத ஸ்டார்ட் பண்ண தெரியாது. அப்பதான் ஜோபி கத்துறான், பெடல சுத்துங்கன்னு. இவரு அதை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாரு. பார்த்தா ஏதோ ஒரு விசித்திரமான வேவ் இவங்களை நோக்கி வேகமா வருது. நம்மளும் எப்படியோ ஒரு வழியை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஃபியூயலும் அந்த வயல்ல தெளிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது வர்றதுக்குள்ள ஹீரோ ஒரு பாட்டில ஃபியூயல ஃபில் பண்ணிருப்பார்ல, அத ஒரு ஃபிளிண்ட் மாதிரி யூஸ் பண்றாரு. ஆனா அவரால அத ரொம்ப தூரத்துக்கு வீச முடியல. அத வந்து ஜோபி எடுத்துட்டு வர ஓடுறான். ஹீரோ வேண்டான்னு கத்துறாரு. நம்ம ஜோபியும் உடனே அந்த பரபரப்பான சூழல்ல அந்த தீப்பொறியை எடுத்துட்டு வரான். அதே சமயம் அந்த இடமே விசித்திரமா மாற ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஹீரோ அத தூக்கி வீசுவா இருப்பாருங்க, அந்த இடமே நெருப்பால எரிய ஆரம்பிக்குது. அங்க இருந்த ஹீரோவும் ஜோபியும் தப்பிச்சாங்க. அந்த வயல்வெளி நெருப்பால எரியும் போது அதோட சேர்த்து அந்த தீய சக்தியும் அழியறத காட்டுறாங்க. அத பார்க்கவே ரொம்பவும் கொடூரமா பயங்கரமா இருக்கு. ஆனா எப்படியோ ஒரு வழியா அந்த இடத்தை விட்டு நம்ம டீம் தப்பிச்சிடறாங்க. இப்ப அவங்க 19 மைல் ஹெமிங்ஃபோர்டுக்கு நடந்துதான் போகணும். இந்த குழந்தைங்களை என்ன பண்ணலாம்னு ஹீரோயின் கேக்கும் போது, அவங்களுக்கு நம்ம கூட இருக்க விருப்பம் இருந்தா தாராளமா நம்ம கூடயே இருக்கட்டும்னு ஹீரோ சொல்றாரு. சரின்னு அப்படியே கார்ல இருக்கிற மேப் எடுக்கலான்னு போறாரா. பார்த்தா அதுக்குள்ள இருந்த அந்த பொண்ணு கத்திய வச்சு இவரை கொலை பண்ண வரா. இவரும் அங்கிருந்து தப்பிச்சாரு. உடனே நம்ம ஹீரோயின் டோரை க்ளோஸ் பண்ணுவாங்க பாருங்க, அவ அப்படியே மயங்கி விழுந்தாரா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அங்க இருந்து இவங்க கிளம்புறாங்க. சோ இப்படியாக இந்த படமும் முடியுது. சோ ஒன்ஸ் அகைன், இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சீக்கிரமா சந்திக்கலாம்.